பொள்ளாச்சி அருகே அம்பராம்பாளையம் ஆட்சிப்படுகையில் திதி கொடுக்க சென்றவர்களை மலை தேனீக்கள் கொட்டியதில் ஒருவர் பலி 13 பேர் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. பொள்ளாச்சி அருகே உள்ள குரும்பபாளையத்தில் ரமேஷ் வயது 30 என்பவர் கறிக்கடை நடத்தி வருகிறார். இவரது பாட்டி இறந்த 16ஆம் நாள் திதி கொடுப்பதற்காக குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் பொள்ளாச்சி அருகே உள்ள அம்பராம்பாளையம் ஆட்சிப்படுகைக்கு சென்றுள்ளனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கோயில்கள் மூடப்பட்டுள்ளதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமானவர்கள் திதி கொடுக்க அம்பராம்பாளையம் ஆற்றின் பகுதிக்கு வந்திருந்தனர். அப்போது அங்கு திடீரென கூட்டம் கூட்டமாக பறந்து வந்த மலை தேனீக்கள் கூட்டத்திற்கு புகுந்து பொதுமக்களை சரமாரியாக கொட்டியது. செய்வதறியாத மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதில் ரமேஷ் என்பவரை தேனீக்கள் கொட்டியதில் மயக்கம் அடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். பின்னர் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட 13 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொரோனா அச்சுறுத்தலால் முக்கிய திருக்கோயில்கள் மூடப்பட்டுள்ளதால் அம்பராம்பாளையம் ஆற்றங்கரை ஓரத்தில் திதி கொடுக்க சென்றதாகவும் பறந்து வந்த மலை தேனீக்கள் கொட்டியதில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே இப்பகுதிக்கு அதிக அளவில் பொதுமக்கள் வருவதால் வனத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ்கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் மோஷக்திவேல். சார், என் பேர் கிருஷ்ணன் சார். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா பேர் முத்துசாமி. அவருக்கு இன்றைக்கி வருஷம் தரங்கனால திதி கொடுக்க நாங்கள் அந்த அம்பராம்பாளையம் ஆற்றுக்கு போனோம். நம்ம கொரோனா டைமுங்கிறதுனால எந்த கோயிலில் வந்து அலோடு கிடையாதுங்க. அதனால் வந்து இந்த சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லி அந்த ஆற்றுக்கு போனாங்க. போன இடத்துல வந்து இந்த தேனீக்கள் வந்து யாரோ களைச்சி விட்டாங்களா, அது எப்படி வந்ததுன்னு தெரியலைங்க. ஆனால் ஆக வந்து ஏகப்பட்ட பேர் சுற்றிருச்சுங்க. அது அதில் வந்து நிறையா பேருக்கு வந்து கொத்தி காயம்பட்டிருக்கு. இப்போ அந்த காயம்பட்டதில் எங்கள் ஃபேமிலியில் ஒரு 11 பேர் இருக்கிறோம். அந்த 11 பேரும் வந்து ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் அதர் ஃபேமிலியிலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க சார். அந்த கோம அந்த திதி கொடுக்க அதில் ஒருத்தர் வந்து டெத் ஆகிட்டார். ஆமாம், இப்போ கொரோனாங்கிறதுனால எங்கேயுமே கோயில் அலோடு இல்லைனால இந்த இடத்துக்கு போகிறதுனால அந்த இடத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக பாரஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பாதுகாப்பு பண்ணுற மாதிரி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்.